அமைப்பாதுகாவலர்களுடைய துப்பாக்கிகள் ஏனைய விடயங்கள் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவர் எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாங்கள் அண்ணே இல்லை என்பதை சொல்கிறோம். அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி அவரை தொடுவதற்கு வேறு எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அவர் தப்பியோடி விட்டார் போன்ற ஒரு சில கருத்துக்களை சொல்வது அவருடைய புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்த அமைந்துவிடுமாகவே முள்ளிவாய்க்காலை விட்டு அவர் வெளியேறவில்லை. அவர் இல்லை என்பதை நாங்கள் மிக ஆணித்தரமாக கூறிக்கொள்ளும். நேற்று முன்தினம் பல நெடுமாறன் ஐயாவால் மற்றும் காசி ஆனந்தன் அன்னை உட்பட வெளியிடப்பட்ட கருத்து, அன்னை தொடர்பான அறிவிப்பு, அன்னை உயிருடன் இருக்கின்றார் என்பது தொடர்பான அறிவிப்பிற்கான பதில்களை கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே போராளிகளாகிய நாங்கள் அதற்கு பதில் கூட வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இறுதிக்கட்ட போரிலே 18ஆம் தேதியோடு அந்த போர் முடிவுக்கு வந்திருந்தது. 17ஆம் தேதி வரைக்கும் நான் அந்த களமுறையிலே நின்றிருந்தேன். அதன் அடிப்படையிலே எங்களுக்கு மிக குறைந்தளவு தூரத்திலே அண்ணன் நின்றிருந்தார். அந்த அந்த பொற்களத்தினுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே அன்னை இல்லை என்பது தொடர்பான கருத்தை தெரிவித்திருந்தேன். காரணம், நாங்கள் 800 பேர் அளவிலே தான் அந்த நந்திக்கடலுக்குள்ளே நின்றிருந்தோம். கரையிலே ஒரு 400 பேர் அளவிலே நின்றிருப்பார்கள். பொதுமக்களும் அதிலே ஒரு 3000 பேர் அளவிலே தான் நின்றிருந்தார்கள். அந்த ஒரு நிலைமையிலே இறுதி யுத்தத்தின் போது 17ஆம் தேதி சார்ல்ஸ் வீரமரணம் அடைந்திருந்தார். 13ஆம் தேதி அன்னையுடைய மகளும், 15ஆம் தேதி அன்னியும் வந்திருந்தார்கள் என்று அறிந்திருந்தேன். நான் அந்த சந்தர்ப்பத்தில் நேரடியாக இல்லாவிட்டாலும் அதை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தோம். ஆகவே தற்போது விடுதலை புலிகளுடைய சில நபர்கள் என்று கூறிக்கொண்டு அன்னி இருக்கிறார், துவாரகா இருக்கிறார், அன்ன உயிரோடு இருக்கிறார் போன்ற பதங்களை பயன்படுத்தி கொண்டு பிரச்சாரங்களை செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிருக்கிறோம். அது எந்த விதத்திலையுமே இடத்திலே இருக்கக்கூடிய போராளிகளையோ அல்லது பொதுமக்களையோ அல்லது அரசியல் கைதிகளுடைய எந்த விதமான ஒரு முன்னேற்றத்துக்கும் அது இடமளிக்காமல் ஒரு இந்திய நிகழ்ச்சி நிரலாக தற்போது அவர்களுடைய அரைக்கக்கூடிய அவ்வாறான ஒரு நிலைமையில்தான் இருக்கின்றது. ஒரு சீன எதிர்ப்பை நாங்கள் காட்டுவது போன்ற அல்லது இந்தியாவுக்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்பது தொடர்பான கருத்துக்கள் அங்கே சொல்லப்பட்டன. நான் இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னென்று கேட்டால், விடுதலை புலிகள் அமைப்பிலே அன்னைக்கு கீழே நாங்கள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் யாரையுமே நம்பி நடந்தது கிடையாது. ஆகவே எங்களை ஏமாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் எதிராளிகளுக்கு வழங்குவதில்லை. அதன் அடிப்படையில் தான் 87ஆம் ஆண்டு நடந்த ஆபரேஷன் செக்மேட்டிலும் அன்னையை சில பேர் வந்து சந்தித்து சென்றிருந்தார்கள். அந்த சந்திப்பிடம் தாக்கப்பட்டது. போராளிகள் தயார் நிலையில் இருந்தபடியால் அன்னை பாதுகாக்கப்பட்டார். அல்லது சந்திப்பிடம் பேராகவும் தங்குமிடம் பேராகவும் இருந்தபடியால் அவரை காப்பாற்றக்கூடியதாக இருந்தது. அதே போல் ஆனந்தபுரத்துக்கு வெளியிலே வரமாட்டேன் சொல்லி அன்னை மிக பிடிவாதமாக இருந்து போராளிகளுடைய பெருத்த போராட்டத்துக்கு பிற்பாடே அன்னை இறுதி வரைக்கும் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் வந்திருந்தார். அல்லது அவரை நாங்கள் வலுக்கட்டாயமாக கொண்டு வர வேண்டியவர்களாக இருந்தோம். ஆனந்தபுரத்திலேயே பல நூற்றுக்கணக்கான போராளிகள், 600க்கும் மேற்பட்ட போராளிகள் வீரமரணம் அடைந்திருந்தார்கள். அத்தோடு விடுதலை போராட்டத்தை முடிவுறுத்துவதற்கான ஒரு நிலையிலே தான் அன்னை இருந்தார். அதுதான் நிஜமும் கூட. நாங்கள் அதுக்கு பிற்பாடு நாங்கள் தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு நிலைமையில் இருந்தோம் ஒழியே நாங்கள் ஆனந்தபுரத்தோடு விடுதலை புலிகளுடைய முழு ஓர்மமும் அனைத்தும் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு அல்லது சிதைக்கப்பட்டு விட்டோம். 13ஆம் தேதி யுஎன் வரும் போன்ற கதைகளை நம்பி இருந்தவர்களாக நாங்கள் போராளிகளும் இயக்கமும் இருக்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். நாங்கள் அனைவராலும் கைவிடப்பட்டவர்களாக இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய குடும்பத்தை இழந்து பாலச்சந்திரன் கூட அண்ணன் இறந்துட்டார் என்பதை இராணுவத்துக்கு சொல்லித்தான் இராணுவத்துக்கே தெரியும். அதுக்கு பிற்பாடு ஒரு தேடுதலிலே தான் அண்ணனுடைய உடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக சில இராணுவ தளபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஒரு விடயத்தை கொண்டு போலியான புரட்டான கதைகளை பேசி கொண்டு இருப்பது, தமிழ் தேசியத்தினுடன் பாதையில் பயணித்தவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருப்பவர்களை நாங்கள் சந்தேக கண்கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு தான் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோமா என்பது தொடர்பான கேள்வி எங்களுக்குள்ளே எழுகின்றது. ஆகவே அவர்கள் மிக கவனமாக இந்த விடயங்களை கையாள வேண்டும் என கோரிக்கை விடுகிறோம். அதே நேரம் புலம்பெயர் தேசத்திலே வீரச்சாவை தழுவி கொண்ட துவாராக இருக்கட்டும் அல்லது அன்னியாக இருக்கட்டும், அவர்களுடைய பேட்டிகளை எடுக்கிறோம், அவர்களை முக்காடு போட்டு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி சிலர் செயற்படுகின்ற விதம், விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது தொடர்பாக அவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும்.
ஆகவே இங்கே ஒரு உடைய மகள்களுக்கு தெரியும் அண்ணன் இல்லை என்றதன் அடிப்படையிலே தான் அவ்வாறான ஒரு ஒரு புரட்டுக்களை அல்லது நிதி சேகரிப்புகளை மக்களை ஏமாற்றுகின்ற திட்டங்களை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இதன் பின்னணியிலே இந்தியா இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் வலுவாக சந்தேகப்படுகின்றோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் இனிமேலும் போராளிகளுக்கு இங்கே ஏதாவது நடந்துவிடக்கூடாது இனியவர்களால் என்பது தொடர்பாக கவனமாக இருக்கிறோம். அதே போல இலங்கையினுடைய 13வது திருத்த சட்டத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு சிங்கள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய இவ்வாறான கருத்துக்கள் முற்று முழுதாக இந்தியாவிலே தமிழ் மக்கள் தங்கியிருக்க வேண்டிய நிலையையும் எந்த விதமான தீர்வு திட்டங்களை அல்லது 13வது திருத்த சட்டத்திலே இருக்கக்கூடிய போலீஸ் காணி அதிகாரங்களுக்கிலே ஆயுதங்கள் இருக்குது என்பதை காரணம் காட்டி கூட பின்தள்ளப்படுவதற்கான நிலைமை இருக்கின்றதாகவே இது ரெண்டு பக்கத்தினரையும் கையாளக்கூடிய நிலைமையிலே இந்தியா கையாளுவதாக நாங்கள் சந்தேகப்படுகின்றோம். இந்த ஒரு நிலைமை அதானியினுடைய பிரச்சனை போன்றவற்றை சில ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்து மோடிக்கு எதிராக கொண்டு வந்ததை மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு நாடகமாகவும் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே தமிழ் மக்கள் இந்த விடயத்தை கடந்து தங்களுடைய கர்மங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறான திசை திருப்பல்களிலே நாங்கள் மாட்டிக்கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய ஒரு ஜனநாயக வழியிலே எதிர்காலத்திலாவது ஒரு இன விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியங்கள் இல்லாது போகும். எனவே தமிழ் மக்கள் விழிப்போடு இருந்து இவ்வாறானவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பதை நான் மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். தலைவர் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம். காரணம் அவருடைய கைத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டிருக்கின்றது, அவர்களுடைய பாதுகாவலர்களுடைய உடலங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அல்லது அவர்கள் சிதறிய உடலங்களாக இருந்தார்கள். பாதுகாவலர்களுடைய மெய்ப்பாதுகாவலர்களுடைய கை துப்பாக்கிகள் இனிய விடயங்கள் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவர் எல்லாத்தையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் அன்னை இல்லை என்பதை சொல்கின்றோம். மிக நெருக்கமாக நாங்கள் அந்த சண்டை காலத்துக்கிலே நின்றிருந்தோம் 17ஆம் தேதி வரைக்கும் என்பதை தொடர்பாக. வேறு அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி அவரை தொடுவதற்கு வேறு எந்த சக்தியாலும் முடியாது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது அவர் ஒரு இனத்தினுடைய தலைவர், அவர் எப்படி வாழ வேண்டும் அல்லது என்பதை அந்த போராளிகளுக்கும் மக்களுக்கும் வழிகாட்டியாக இருந்தவர். அவர் தப்பியோடி விட்டார் என் போன்ற ஒரு சில கருத்துக்களை சொல்வது அவருடைய புகழுக்கு களங்கத்தை ஏற்படுத்த அமைந்துவிடுமாகவே அந்த கருத்தை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம். அவர் முள்ளிவாய்க்காலிலே முள்ளிவாய்க்காலை விட்டு அவர் வெளியேறவில்லை, அவர் இல்லை என்பதை நாங்கள் மிக ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறோம். இலங்கை அரசாங்கமும் அதைத்தான் கூறிக்கொள்கின்றது. இலங்கை அரசாங்கம் கூறுகின்றது என்பதற்காக நாங்கள் அதை கூறக்கூடாது என்பது அல்ல, அல்லது அவருடைய உடலம் இல்லை என்று விவாதங்களை செய்து அதற்கான விளக்கங்களை கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் மாற விரும்பவில்லை. சில வெளிநாட்டிலேயோ அல்லது உள்நாட்டிலேயோ இருக்கக்கூடிய போராளிகளுடைய நலன்கள் சார்ந்து சில விடயங்களை நாங்கள் பேச முடியாதவர்களாக இருக்கிறோம். அதை விடுத்து 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு யுத்தம் நடந்ததே அதிலே நான் அந்த 17ஆம் தேதிக்கு பிறகு நான் அந்த யுத்த களத்திலிருந்து காயத்தோடு மற்றவர்களாக மீட்டு வெளியே கொண்டு வரப்பட்டிருந்தேன். அதுக்கு பிறகு நடந்ததும் அதிலிருந்து வந்த போராளிகளும் எங்களோடு தான் பூசாவில் இருந்தார்கள், சிறைச்சாலையில் இருந்தார்கள், தற்போது வெளிநாடுகளிலே சில இருக்கிறார்கள். ஆகவே பதில் சொல்லக்கூடியவர்கள் இங்கே நிறைந்து இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் முள்ளிவாய்க்காலோடு இறந்து விட்டோம் என்பது தொடர்பாக யாரும் கருதி கொள்ள வேண்டாம். சிலர் வெளிப்படுத்தி அல்லது தங்களுடைய வெளிப்படுத்தல்கள் செய்வதிலே சில பிரச்சனைகள் இருப்பதாலே நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அடுத்தது இந்த இதை விவாத பொருளாக்கி கொண்டு வருவதால் போராளிகளுக்கோ பொதுமக்களுக்கோ எங்களுக்குமே எந்த நன்மையும் விளையாது என்பதை தொடர்பாக நாங்கள் கவனமாக இவற்றை கையாள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இவர்களுடைய கருத்து தமிழ் மக்களுடைய ஒரு துரோகமாக நான் பார்க்கிறேன். ஆகவே அவர்கள் இவ்வளவு காலம் சொல்லிக் கொண்டிருந்த கருத்துக்கள் என்பது வேறு, அவர்கள் அதை அவர்களுடைய ஆதங்கங்களை அவர்கள் சொல்வதற்கான முழு உரிமையும் இருக்கின்றது. அவர்களை அன்னையை நேசித்திருக்கலாம், அதுக்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. அவர் இருக்கிறாரா இல்லையா என்பது தொடர்பாக நம்புவதற்கு அவர்களுக்கு முழு உரிமையும் இருக்கின்றது. அதே நேரம் இவ்வாறான ஒரு கருத்து நிலைகளிலே அவர்கள் பொது அறிவிப்பை செய்வது என்பது மிக ஒரு பாரதூரமான விடயம். இவை சர்வதேச அரசியலோடு விளையாடுகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரலாக காணப்படுவதால் நாங்கள் இதை முற்றாக மறுக்கின்றோம்.